ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது எப்படி செய்லான்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தயிர் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அதுலேயே அந்த தயிர் ஊற்றின கப்புலேயே வந்து ஒரு ரெண்டு கப்பு மூணு கப்பு கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஓடுறக்கு தான் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரவை வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாங்க அவ்வளோதான் இது ரெடி பண்ணுறது இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் பாருங்கள் நல்லா ஊறி ரவ்வாலாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இந்த டைமில் வந்து வேக வச்ச கேரட் வந்து ஒரு கேரட்டு தான் வேக வச்சுருக்கா உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சுருக்கா குழந்தைங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பில்ல கொத்தமல்லி சீரகம் வந்து நான் வந்து முழுசாக சேர்த்துக்கோங்க பவுட்ரு இருந்தாலும் பவுட்ரு சேர்த்துக்கோங்க பெப்பர் அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூனு சில்லி பவுட்ரு அரை டேபிள் ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பீன்ஸு இல்லை வேறு ஏதோ ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நான் வந்து நான் வந்து தோசை இதில் தான் தவாலாக தான் ரெடி பண்ணுறேன் இப்போ நம்ம மாவு அப்படியே எடுத்து தவாலா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா மொத்தமாகவே போட்டுக்கோங்க சாப்பிட்ற காய்கறியோட சாப்பிட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் அதிலே போட்டுருங்க பின்னாடியும் நல்லா வேகட்டும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் பிரேக் ஆயிரும் இப்போ அந்த மாதிரி ரெண்டு வகையாக செய்யலாம் அந்த மாதிரி ஒன்று செஞ்சாச்சு இன்னொன்று வந்து சின்ன சின்னதாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டி தோசைனா பிடிக்கும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரியும் செய்யலாம் வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது தான் நிறையா சுற்றுருக்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இல்லை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதுவும் மூடி வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னா ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வீக்கெண்டெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணியாச்சு இப்போ நான் எடுத்து எடுத்துக்கட்டுற பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டி நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு ஒன்று சுட்டதை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொத்தமாக இருக்குது பெரியவங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் இன்னொன்று பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதுதான் வந்து நிறைய செஞ்சிருக்கேன் இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்